ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில்ஸ் வந்து மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நினச்சி பார்த்தா மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நீங்கள் காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போகும்போது ஒரு மூணு ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்ம், சரியா? அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து என்னென்னா, இப்போ வந்து சிஇஜி கேம்பஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க கண்டிப்பாக. இதே மாதிரி எல்லா காலேஜும் என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்படி வாங்குறது, சரியா? இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபீஸ் ரிசிப்ட் கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பண்ண, அதாவது உங்களுக்கு கிடச்சோடனே நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பே பண்ணுவீங்க அந்த ஃபீ ரிசிப்ட். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரு. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை தயவுசெய்து பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுங்க. ஒரு நாலஞ்சு காப்பி கூட ஜெராக்ஸ் போட்டு வச்சுங்க. அது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். முக்கியமாக நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 11th 12th மார்க் ஷீட், சரியா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ரெண்டுமே ஒன்று தான். அதை ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி, உங்கள் டிசி வந்து கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், சரியா? இன்கம் சர்டிஃபிகேட் அது மஸ்ட் ஃபார் ஆல் கம்யூனிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேட் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பை ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இஃப் அப்ளிகபிள். இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோட ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் என்ன பண்ண பார்த்தேன் தெளிவாக நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்காக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண பார்த்தேன் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன மாதிரியான ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண பார்த்தேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? அந்த ஃபார்ம்ஸோட பிடிஎஃப் லிங்க் இது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட், சரியா? அதாவது ஸ்டடீட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல், 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, சரியா? அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வின்சன் வேக்சின் சொல்லி போட்டிங்க அப்படின்னாவே வந்துடும். அந்த பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மெடிக்கல், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு வேணும் அப்படின்னா, அதாவது அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதான் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும். அடுத்து ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எதை எதை பற்றி போட போகிறோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோட ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், அதையும் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அடுத்து ஆன்டி ராகிங் ஃபார்ம், சரியா? ஆன்டி ராகிங் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ராகிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் ராகிங் பண்ணக்கூடாது. இல்லாட்டி என்னோட பையன் ஏதாவது ராகிங் பண்ணால் அப்படின்னா நீங்கள் என்ன விதமான பனிஷ்மெண்ட் வேணால் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்டும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸும் சைன் பண்ணி ஒரு ஃபார்ம் வந்து கொடுக்கணும், சரியா? அந்த ஆன்டி ராகிங் ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவையில்லை, அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் வந்து 12th முடிக்காமல் வேறு ஏதாவது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வைக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜ் அது ஏற்கனவே வந்துச்சு. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சரியா? அது கண்டிப்பாக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போது நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஃபார்மெட் தான் என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சரியா? அதனால் இதெல்லாம் நீங்கள் இப்போயே நீங்கள் என்ன பண்ணலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக ஆன்டி ராகிங் ஃபார்ம், ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டோட ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம்,
இந்த ஃபார்மை பற்றி ஒவ்வொரு வீடியோவும் நான் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் சொல்லி உங்களுக்காக கொடுக்குறேன். நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரையும் கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.